கிடையாது. கலரா இருந்தா போதாது, டோட்டல் பாடியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கின் டோன்ல இருந்தாதான் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டு டோட்டல் பாடியுமே நம்ம வந்து எப்படி வந்து கலர் ஆக்கலாம், எப்படி வந்து வெள்ளையாக்கலாம், எப்படி ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னை வந்துட்டு டோட்டல் பாடிக்குமே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பாக்கணும். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டீங்க, உங்களோட ஸ்கின் டோன் அதாவது உங்களோட பாடி ஸ்கின் டோன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஃபேஸ்க்கு மட்டும் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லியிருந்தனால ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல, நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபுல் பாடியை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் ரெமெடி வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி வந்து இருக்கும், ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ற ஒரு பேக் மாதிரி வந்து இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வை? பிகாஸ் டெய்லி நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னாதான் நம்மளால டெய்லி வந்து பண்ண முடியும். அதுவும் இல்லாம ரொம்ப செலவாகாத மாதிரி இருக்கணும், அப்பதான் நம்மளால டெய்லி வந்து பண்ண முடியும். சோ அதெல்லாம் வந்து நான் வந்து யோசிச்சு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமெடி வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கனால எஃபெக்டா வந்து இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா வந்து இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் செலவு பண்ணாலே வந்து போதும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபுல் பாடியுமே எப்பயுமே வந்து ஒரே ஈவன் டோனா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே வந்து அழகா தெரியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உங்க ஃபுல் பாடியுமே நல்லா வந்து கலர் ஆகணும், நல்லா உங்க ஸ்கின் ஷேடு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோல நான் காட்ட போறேன் இந்த ஒரு ரெமெடி வந்து நீங்க ரெகுலரா டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா நீங்க நினைச்ச ஒரு ஸ்கின் டோன் நீங்க வந்து நினைச்சு வச்சிருப்பீங்களா, சோ அந்த ஸ்கின் டோன் கண்டிப்பா வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட மேக்ஸிமம் கலரை கண்டிப்பா வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சோ ட்ரஸ்ட் பண்ணி இதை கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணுங்க. சோ இது என்ன ரெமெடி, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்கிட்ட வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய காலேஜ் படிக்கிற பசங்க தென் பொண்ணுங்க தென் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஸோ இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் டைமா வந்து பண்ணிடலாம். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு நம்மள வந்து கொஞ்சம் சும்மா இருப்போம்ல. ஸோ அந்த டைம் வந்து சும்மா இருக்காம ஏதாவது வேலை பண்ணா கொஞ்சம் காசு கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ அவங்களுக்காகட்டும் நீங்க வந்து காலேஜ் போற பொண்ணும் பையனும் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்களே வந்துட்டு வாங்கிக்கிற மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் மணி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா. சோ அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து சேலரி வந்து பத்தாது. சோ உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா வந்து போதும். சோ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே வந்து போதும், உங்களால கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். சோ டெய்லியும் ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால 10,000 ல் இருந்து 30,000 வரைக்கும் பெர் மந்த் வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் வந்து ஷேர் பண்ணேன். சோ இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு போய் வாங்க. இந்த ஃபுல் பாடி ஒயிட்னிங் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட 8 டீஸ்பூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். ஒரு காஃபி குடித்தா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்லா பிளெண்டடாக செமையாக இருக்கும், ஸோ அதே மாதிரி வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகியிருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபுல் பாடியும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து சோப் வச்சு ஃபுல் பாடியும் வாஷ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட கை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெக் அதுக்கப்புறம் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். எப்பயுமே ஃபேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இன்றைக்கி வந்து புதுசாக கையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து என் ஃபேஸ் வரைக்கும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேக் நெக்கு கூட தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரெண்டு கையில் நம்ம பண்ணுறோமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன்ல, இந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே குவான்டிட்டி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃபுல் பாடிக்கு. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வேஸ்ட் ஆகாது, அதுவும் இல்லாமல் பத்தாமலும் போகாது, ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃபுல் பாடிக்கு, ஓகேங்களா. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் உங்களோட ஸ்கின்ல வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ செம்ம ரிசல்ட், செம்ம பிரைட்டாக, செம்ம வந்து ஃபேராக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை வாஷ் பண்ணோன்னே வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் சோப்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாடி ஒயிட்னிங் ரெமடியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ் உங்களோட பாடியில் வச்சா கூட போதும். ஸோ நிறைய பேர் வந்து கோல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி அவங்களுக்கு சளி பிடிக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதை விட வாரத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல் பாடிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், வேறு லெவலில் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க கர்ட் ஆகட்டும், இந்த காஃபி ஆகட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு நிறைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இருக்குது. வேறு லெவலில் உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். அந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ஸுக்கு டார்க்னஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் வந்து இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி உங்களோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் லேயர் எல்லாம் வந்து எடுத்து உங்க ஸ்கின் நல்லா ப்ளீச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ உங்களால முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா இதை டெய்லி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, வேற லெவல் சேஞ்சஸ் வந்து பாக்கலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டு பாத்ரூம்லயே ஒரு 10-15 மினிட்ஸ் நின்றுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட நார்மல் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்போஸ் ஆகுற பார்ட்ஸ், அதாவது ஃபேஸ், அப்புறம் கழுத்து, கை கால், இங்க கூட வந்து நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் பாடிக்கு அப்ளை பண்ணுங்க. டைம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஏரியால மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வேற ஏதாவது வந்து ஒர்க் வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் முழுசா போய் நீங்க வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். பட் இது யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின் வந்து கிளீனா இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், உங்களோட பாடி வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும் இது யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி, அப்பதான் உங்க ஸ்கின்குள்ளே இது ஈஸியா வந்து பெனிட்ரேட் ஆகும். ஆல்ரெடி வந்து அழுக்கு இருக்கிற ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து பாத்ரூம்க்கு இதை எடுத்துட்டு போய் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 13 வயசுல இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுங்க, அப்போ டைம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்து யூஸ் பண்ணுங்க. டெய்லி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு குவிக்கா ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். இது பாய் யூஸ் பண்ணலாம், கேர்ளும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பாய்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க நாங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் காம்பினேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து சூட் ஆகும். ஸோ இது டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க டெய்லி 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணாலே வந்து போதும். ஸோ இது எவ்வளவு நாள் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டியூரேஷன்லாம் வந்து கிடையாது, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்க யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன், அதாவது ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போகும், நல்லா கலராயிட்டே தான் வந்து போக போறீங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா க்ளோ கிடைக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், உங்களோட ஸ்கின்னே பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் ரெமடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்லயே வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும், நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா வந்து உங்க வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.